நல்லது ஐயா. அந்த சிதைக்கப்படும் சீதைகள், பிறப்பை சாதியால் பிரித்து பார்க்கும் மனித மிருகங்கள் பெண்மையை சிதைக்கும் பொழுது பேதம் பார்ப்பதில்லை. காலனி அணியக்கூட சுதந்திரம் மறுக்கப்பட்ட காலனி சகோதரியிடம் காமத்தை தீர்த்து கொண்ட கருணாகங்கள். அன்று கற்பை நிரூபிக்க சீதை நெருப்பில் இறங்கினாள், இன்று கற்பழிக்கப்பட்டு சீதைகள் நெருப்பில் எரிக்கப்படுகிறார்கள். காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு குனிந்தே இருந்த சமூகத்தின் சிறு நிமிரல் கூட பொறுக்காமல் முதுகுத்தண்டினை ஒடித்த மூர்க்கர்கள், உயிர்நீர் குருதியை உருக்கித் தரும் தனத்தை பல்லால் குதறி எறிந்த வெறுநாய்கள், தான் பால் குடித்த தாயின் தனத்தை மறந்தது ஏனோ. சமூக நீதியை பற்றி இனி அந்த சமூகம் பேசக்கூடாது என்பதற்காகவே அந்த பேதையின் நாக்கை பிளந்து அறுத்த நாசக்காரர்கள். இங்கே நெரிக்கப்பட்டது ஒரு அவளை பெண்ணின் குரலை வளை மாத்திரமல்ல, இந்த சுதந்திர தேசத்தின் ஜனநாயகத்தின் குரல் வளையும் தான். இறுதிச் சடங்குக்கு கூட இடம் தராமல் எரியூட்டப்பட்ட உடல் நினைவுபடுத்துவது எரிக்கப்பட வேண்டிய நம்முடைய பல சட்டங்களை. இந்த கொடூரச குற்றத்திற்கு கொஞ்சமும் குறைந்ததில்லை. வன்கொடுமையை புறந்தள்ளி வனப்பான நடிகைகளின் பின்னால் நாக்கை தொங்க விட்டாலையும் நாசகார ஊடகங்களின் பணத்தாசையும். நெஞ்சில் கணன்று கொண்டிருக்கும் கோப தீயை காகிதத்தில் இடம் மாற்ற இதனை எழும்போதே இன்னொரு செய்தி செவியை தாக்கியது. ஆம், தமிழகத்தின் வேலூரிலும் தாயையொத்த தங்கையின் தசையை கூறிய தருதலைகளின் வன்புணர்வு செய்தி. இது இங்கே அன்னை திரசாக்கள் தேவையில்லை, அரக்கர்களை அழிக்கும் ஆதிபராசக்திகள் தேவை. துச்சாதனனை கண்டு அச்சப்படும் துணிச்சல் இல்லா பேதைகள் தேவையில்லை. துகிளுரியும் துஷ்டர்களின் கருவறுக்கும் துர்கா தேவிகள் தான் தேவை. துகிளுரியும் துஷ்டர்களின் கருவறுக்கும் துர்கா தேவிகள் தான் தேவை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கண்டிப்பா நம்ம வந்து அனைவருமே வந்து கண்டிப்பா வந்து பெண்களுக்காக, ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் பேச வேண்டிய கருத்துக்கள் தான். ஆனா இங்க குழந்தைகள் இருந்ததுனால முதல்ல யோசிச்சேன். இருந்தாலும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய கருத்து. நன்றி ஐயா.